Welcome to PRINCY RECIPES. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கீரையை வந்து நம்ம வேக வச்சு கடைஞ்சி தாளிக்கணும். பருப்பு போட்டு, பாசி பருப்பு போட்டு, அதுக்கு என்னென்ன, இப்போ முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது சைடில் இருக்கட்டும். அடுத்தது இப்போ இது வேக வைக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான ஐட்டங்களை நான் போட்டுடுறேன். என்னென்னா ஒரு பாதி வெங்காயம், நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில், ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதில். இதில் ஒரு பாதி வெங்காயம், நம்ம அரிஞ்ச வெங்காயத்தை நான் போடுறேன். பெரிய வெங்காயம் தான் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை ஒன்று ரெண்டுமா உடச்சி போட்டிருக்கேன். அடுத்தது இதில் வந்து சேர்க்கொண்டது ஒரு தக்காளி, இந்த மாதிரி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி. ஸோ இதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதை வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். இது பாதி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான், கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் இதில் முருங்கைக்கீரை போடணும். அடுத்தது இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம் இந்த பருப்பு, பாசி பருப்பு சொன்னேன் இல்லையா, பாசி பருப்பு ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பூண்டு, தக்காளி, பாசி பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இதை இந்த பருப்பு கூட அந்த நம்ம கீரை வேக வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு இதில் போட்டு தாளிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது, நம்ம அது ரெடியானோன்னு நம்ம இதில் பண்ணணும். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லையா, இது வெந்து நல்லா ரெடியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த முருங்கைக்கீரை நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பு இருக்கு இல்லையா, இதில் இதில் போட்டுட்டு நம்ம வந்து தாளிக்கிற ஐட்டம் தான். இந்த கீரை ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு நம்ம பருப்பில் சேர்க்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு, அடுத்தது வேறு இன்னொரு சைடில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் பெரிய கப்புனால் 1 கப்பு, பெரிய கப்பு அளவுக்குனா 1, சின்ன கப்பு அளவுனா 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் ரெண்டை ஒன்று ரெண்டுமாக கிள்ளி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டு இறக்குறதுக்காக பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயமும் பூண்டும், இந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாயும் பூண்டும் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ அந்த கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இந்த பருப்பில் ஆட் பண்ணிடுறேன். நான் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறத அந்த கீரையை வந்து நான் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரையை நல்லா கடைஞ்சி இதை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து பருப்பில் பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஒரே ஒரு கொதி விடணும் அடுப்பில் வச்சு. ஸோ இதை நான் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது அடுத்தது இந்த பக்கம் ஒரு பேனை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு
நான் வந்து வடகம் தாளிக்கிறேன் இன்றைக்கி. நான் கடுகு ஜீரகம்லாம் போடல, வடகம் தான் தாளிக்க போகிறேன். ஓகே, எண்ணெய் போட்டுட்டேன் கொஞ்சமாக. பாருங்க, இந்த வடகத்தையும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு தான் தாளிக்க போகிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வடக ஓகே அவ்வளோதாங்க. இப்போ ரொம்ப தீவிரம்னா ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லே ஆயிரும் வடகம் பொரிஞ்சிடும். அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஆல்ரெடி உப்பு நான் போட்டுட்டேன் இதிலே, அவ்வளோதாங்க. பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை கடைஞ்சி பண்ணியாச்சு. நான் இதுவும் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலா ஐட்டம்ஸ். இப்போ நான் இதெல்லாம் வந்து இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, பெருங்காயத்தூள். இது பொரியல்ங்க, கூட்டு கிடையாது, பொரியல். அடுத்தது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கிட்டுருக்கேன். இதை நான் வந்து இதில் போட்டுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து எப்போவுமே நம்ம பண்ணும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பண்ணி முடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் தண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா கீரை கொஞ்சம் வேகிறதுக்காக, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த தண்ணியிலே வந்து இந்த கீரை வேகணும். இந்த கீரை ரெடி. நான் கீரை வந்து கோகோனட் போட்டு இறக்க வேண்டியது தான். ஸோ நான் கோகோனட்டை போட்டுருவேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் எடுத்து வச்சேன். அதை வந்து அதை போட்டுட்டு இறக்கொண்டது தான் பேலன்ஸ். உப்பு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை சர்விங் போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.